இது தாண்டா என் ஊரு மொறச்சா பொண்ண மொறப்போ நீ அடிச்சா பொண்ண அழிப்போம் டக்கரு 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 இது தாய ஊரு டக்கரு 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 நீ போது பாரு ஜல்லிக்கட்டுக்கு இனிமே தடை பண்ணணும்னு ஒருத்தர் தூக்கத்துல கூட நினைக்க கூடாது. அந்த அளவுக்கு தடைய விலக்கணும். எல்லாருக்கும் ஒரு நீங்க உங்க நீங்க பண்ணின இந்த காரியம் உலக தமிழர்கள் அனைவரையும் ஒன்னு சேர்த்திருக்கு. இந்த சக்தியை நம்ம விடாம அடுத்து எங்கெல்லாம் தமிழனுக்கு கேடு செய்யணும்னு ஒருத்த நினைச்சாலும் அவன் அன்னைக்கே நிறுத்தணும், இல்லைன்னா நிறுத்த வைக்கிறோம். மக்கள் சக்தியா மாறுறோம், இந்தியா முழுக்க பரவுறோம். இந்தியாவில் இருக்க கெட்ட சக்திகளை எல்லாம் வெளியில தூக்கி எறிகிறோம். அதுக்கு இந்த மக்கள் சக்தி தான் முக்கியம். இதை நீங்க எடுத்துக்கொண்டாந்து நிறுத்தி எடுத்துக்காட்டாயிருக்கீங்க. கண்டிப்பா நம்ம சத்தியமா இதை நிறுத்தி நடத்துறோம்.
தியாகம் பண்றன்றாரு. தியாகம்னா என்னன்னே தெரியல அவருக்கு. ஒரு தனி மனுஷிக்காக ஒரு தியாகம் பண்ணக்கூடாது. அவர் அப்படி தியாகம் பண்ணுறதா அவங்க வீட்டுக்கு போயிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் வந்து மக்களுக்காக வாழ்ந்து தியாகம் பண்ணணும், அதுதான் உண்மையான வாழ்க்கை. இன்னொன்று என்னடானா, அவர் தம்பித்துறை என்றான் முதலமைச்சர் இருக்கிறப்ப இன்னொரு முதலமைச்சர் வேணுன்றாரு. அது எப்படி இருக்குன்னா, அது ஒரு கோமளித்தனமாக பேசுகிற மாதிரி இருக்குது. இவங்கெல்லாம் வந்து ஒரு சர்க்கஸ் நடத்துறதுக்கு தான் லாக்கி, தமிழ் மக்கள் ஆடுறதுக்கு லாக்கி இல்லாதவங்க. இதையும் நாங்கள் சீக்கிரமாக ஒரு போராடி ஒரு நல்ல ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படின்னு இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். ஓகே, வி ஆர் அட் பர்மிங்ஹாம் புல்ரிங் மால், விச் இஸ் அன் ஐகான் இன் யூகே. மோர் தென் 300 பீப்புள் ஆர் ஹியர் ஃபார் த டு சப்போர்ட் ஜல்லிக்கட்டு. எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணுங்க, அது நல்லது கெட்டது அதெல்லாம் அடுத்தது, அது எங்கள் கலாச்சாரம். எங்களுக்கு ஜல்லிக்கட்டு கம்பல்சரி வேணும். இதுக்கு தான் ராஜசேகர் ஐயா பாடுபட்டார், இதுக்கு தான் காத்து சிவசாமி பாடுபட்டார், எல்லாம் பண்ணோம். ஒருத்தர் தப்புனா ஒருத்தர் மட்டும்தாங்க நான் பாடுபட மாட்டேன், மொத்த ஊரே இறங்கி நிற்கிது. அது எப்படிங்க தப்பாகும்? சும்மா பாதி எடுத்துகிறேன், இது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிறேன். எனக்கு இந்த நிரந்தர தடை நீக்கம் வேண்டும். அதே மாதிரி விவசாயம் இத்தனை பேர் சாகிறதெல்லாம் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது. இங்கே இருக்க நான் வந்து சும்மா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கேதர் பண்ணிட்டு போகிறது கிடையாது. இது வி ஆர் அப்போசிங் த திங். நான் இது இருக்கா தான் நான் வி ஹேவ் ப்ராப்பர் டிமாண்ட்ஸ். அஸ் யூ கேன் சி, நாங்கள் வந்து அமெண்ட் பிசி ஆக்ட், தட்ஸ் நம்பர் ஒன் டிமாண்ட் வைக்கிறோம். ரிமூவ் புல் ஃப்ரம் அனிமல் லிஸ்ட், அது ஒன்று. அப்புறம் வந்து வி வாண்ட் அ பெர்மனன்ட் சொல்யூஷன் for the Jallikattu, not just a temporary solution. Plus we want the farmers, no more suicides in India, anywhere in India, not just Tamil Nadu, anywhere in India. We are here to support all the farmers. அதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த ஸ்ட்ரென்த் தான் ஹேஸ் கிவன் அஸ், வேறு எதுவுமே கிடையாது. And we don't want any more MMCs coming here, yes, taking away our resources, like water, our cattle breeds, or anything from us, our land. So, இதெல்லாம் தான் நாங்கள் வந்து போராடிட்டுருக்குறோம். இதை வந்து ஒரு சின்ன போராட்டம் நீங்கள் நினச்சிங்கன்னா தப்பு. பின்னாடி இருக்கிற ஆயிரக்கணக்கான துமுறல்கள், ஆயிரக்கணக்கான வேதனைகள்லாம் எனக்கு ஜல்லிக்கட்டு ஃபார்மில் வெளியே வெடிச்சிருக்கு. இதில் நாங்கள் எல்லா விவசாயிகளோட பிரச்சனை எல்லாத்தையும் நாங்கள் கொண்டு வரோம். எல்லாத்துக்கும் எங்களுக்கு கம்பல்சரி தீர்வு வேணுங்க. எத்தனை பிரச்சனை தெரியுமா, எத்தனை பிரச்சனை இருக்குது. எல்லா ஓபிஎஸ்ஸும் அவங்க இன்னும் எந்த கட்சி வந்தாலும் நான் சொல்கிறேன், இந்த கட்சி அந்த கட்சிகள்லாம் இல்லை. So I think the youngsters are bringing a big revolution here in India today. So we are very proud of our youngsters. முன்னாடி எல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து ஒண்ணுமே இல்லன்னா, இன்னைக்கு வந்து they are very making us very very proud. And this is Chennai Marina ஓட யூத்தோட எழுச்சி இந்தியாவுக்கே ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. எல்லாரும் ஹோல் வேர்ல்டே வந்துட்டு என்ன இவ்வளோ பீஸ்ஃபுல்லான ஒரு ப்ரொட்டஸ்ட் இது மாதிரி பார்த்ததே இல்லை. இளைஞர்கள் நைட்டு பகல்னு பாராம, குளிரும் மலைன்னு பாராம, அவங்க வந்து ஷிஃப்ட் போட்டுட்டு நான் ஒருத்தர் ஒரு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டில் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க, அவங்க போயிட்டு அவங்க டே டைமில் கொஞ்சம் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. இட் இஸ் சம்திங் மிராக்கிள், யூனோ. நம்ம சொல்வோம் இதெல்லாம் அவ்வளோ ஒரு 100 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குமோ என்னமோன்னு எல்லாம் நடக்கிற விஷயம். இந்த எழுச்சி வந்து ஒரு இந்தியாவில் இருக்கிற மற்ற ஸ்டேட்டில் இருக்கவங்க பார்க்குறாங்க. தமிழர்னா இவ்வளோ ஒரு சிறப்பு, இவ்வளோ ஒரு அமைதியான போராட்டத்திற்கு நடத்தி ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம இருக்கிறத நினச்சி நம்ம பெருமைப்படுறோம். இந்த எழுச்சி எதிர்காலத்தின் வெற்றிக்கான ஒரு சின்ன படிக்கல் தான். இந்த அமன் பிசியை மட்டும் நடக்கலைன்னா இந்த போராட்டம் மீண்டும் தொடரும். நாங்கள் இதே இடத்துல கூடுவோம். தமிழ் மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் சேர்த்து போராடுற இந்த போராட்டத்துக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் குரல் கொடுப்போம். ஒரு செலிபிரிட்டி, ஒரு அரசியல்வாதி, அவங்களுக்கு வந்து எங்களோட மாடப்பட்டி தெரியாது, எங்களோட விவசாயத்தை பத்தி எதுவுமே தெரியாது. விவசாயத்தை பத்தி கேட்கணும்னா விவசாயிட்ட போய் கேளுங்க. இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை இப்போ கொளுத்து விட்டு எரியுது. ஆனால் இதுக்காக வந்து 10 வருஷமாக வந்து போராடிட்டு இருக்காரு ராஜசேகர் ஐயா அப்படிங்கிறவர் வந்து 10 வருஷமாக அவரோட சொந்த சொத்தை வந்து விற்று போராடிட்டு இருக்காரு. கார்த்திகேயன் சிவசேனா, திமாகிரன் அனுகுலா, பாலகுமார் சோமு, இவங்கெல்லாம் வந்து ஜல்லிக்கட்டுக்காக கடந்த ஒரு 4-5 வருஷமாக வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட போய் கேளுங்க, விஷயம் தெரிஞ்சுங்க, உங்கள்கிட்ட போய் கேட்குறாங்க, கேட்குலுங்க. செலிபிரிட்டை போய் நீங்கள் வந்து ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண சொன்னீங்கன்னா அது வந்து சரியாக இருக்குமா? யாருக்கு விஷயம் தெரியுதோ அவங்கக்கிட்ட போய் கேளுங்க. So medias, please ask questions from the right people about the right matter. So the farmers issue is like not like a, it's a sensitive issue, but the celebrities and the politicians, they don't know like anything about farmers. If you want to know about farmers, the farmers should know, farmers should be asked the question. They should go and see Jallikattu in real.
Yeah, not so, just through video somebody is publishing. We so want ask to like Senadhipathi Foundation, ask Rajasekhar Raya, ask Himagaran Anugla, ask Balakumar Somu. All these people are fighting for Jallikattu for so many years and they should be here. And so media, so hear them. குழு மேல சேர்ந்துருக்குறாங்க இதோட கடைசியில் இதை என்ன பண்ண ஓகே இன்னைக்கு 300 பேருக்கு மேல சேர்ந்துருக்குறாங்க எங்களோட ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு இதோட அவுட்கம் என்னன்னா நாங்கள் எங்களோட டிமாண்ட்ஸ் எல்லாம் வந்து போயிட்டு இந்தியன் எம்பசியில் போயிட்டு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சப்மிட் பண்ண போகிறோம் ஸோ திஸ் இஸ் தி அவுட்கம் டுடே வி ஆர் கோயிங் டு டூ இட் இன் பர்மிங்ஹாம் யூகே